Hi guys, welcome back to our channel Gaming Dom. In this video, we will see the background gameplay. இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே அலிஸ்கர் ஓபின்னு போடுங்க. ஏன்னா அவர் கொஞ்ச நஞ்சம் பண்ணல, வெறித்தனமா நிறைய பண்ணியிருக்காரு. அதை பத்தி இந்த வீடியோ ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போறோம். சரி காய்ஸ், இந்த வீடியோக்குள்ள போறீங்கன்னா இப்போ தான் நீங்க நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஆல்ல விட்டுருங்கன்பா. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். அந்த பேர்ல ஒரு கெத்து இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். ஓய் காய்ஸ், இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சப்போர்ட் பண்ண கமெண்ட்ஸ்லாம் போய் படிச்சுட்டு போவோம் வாங்க. ராம்கி ராம்கி ஓபி அண்ணா, டுடே வைரல் சூப்பர் ப்ரோ, உங்கள் பிக் ஃபேன் ப்ரோ வேறு மாதிரி. ஃபயர் கேமிங் ஓபி ப்ரோ, டான் கேமிங் நல்லாயிருக்கு. அப்புறம் ஜிடிடி அந்த யூஸ்ஃபுல் வீடியோ ப்ரோ சூப்பராக இருக்குது ப்ரோ, சண்டே வருவேன். இந்த கமெண்ட்ஸ் மட்டும் இல்லை, இன்னும் நிறையா கமெண்ட்ஸ் இருக்குது. நான் எல்லா கமெண்ட்ஸும் படித்தா வீடியோ பெருசாக போகும். ஸோ நான் 4 கமெண்ட்ஸ் மட்டும் போட்டேன். இதே மாதிரி உங்கள் கமெண்ட்ஸ் வேணும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போய் கமெண்ட் பண்ணுங்கள். சும்மா பண்ணாதீங்க, வெறித்தனமாக பண்ணுங்கள். உடனே நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஓய் காய்ஸ், அலிஸ்கர் ப்ரோவை தெரியாமல் யாருமே இருக்க மாட்டீங்க. ஏன்னா அலிஸ்கர் ப்ரோ கொஞ்சம் நஞ்ச வீடியோ போடல, நிறைய வீடியோ போட்டிருக்காரு. அதுவும் கண்டென்ட்லாம் ஒரே கண்டென்ட்டாக போட மாட்டாரு, வித்தியாச வித்தியாசமான கண்டென்ட்டாக போடுவார். அதனாலலாம் அவர் யாருமே தெரியாமல் இருக்க மாட்டாங்க. எல்லாத்துக்குமே அலிஸ்கர் ப்ரோ தெரியும். அவருக்கு ஃபேன்ஸும் நிறையா பேர் இருக்காங்க. ஏன் நானே ஒரு ஃபேன்ஸ் தான். அதே மாதிரி அதர் சர்வர்லாம் எப்படி B2K UKFF BNL அந்த மாதிரி இருக்காங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் எங்கால் தான். அதான் எங்கால்ன்னு சொல்ல யாரை சொல்லணும்னு உங்களுக்கே தெரியும். நம்ம அலிஸ்கர் ப்ரோ தான் வெறித்தனமாக ஒன்ட்டாக படிப்பார். கேம் பிளேலாம் அவர் மூவ்மெண்ட் ஸ்பீட்லாம் பாருங்கள், ரைஸ் ஸ்டார் மாதிரி கொடுப்பார். அந்தளவுக்கு கேம் பிளே இருக்கும். ஆனால் தான் தமிழ்நாட்டில் அவரோட ஃபேன்ஸ் நிறையா பேர் இருக்காங்க. சரி, அதை சொல்லுவோம், இவங்களோட ஃபேன்ஸ் இருப்பாங்க கண்டிப்பாக, நமக்கு தெரியாது. சரி வாங்க, இப்போ அவர் எந்த மொபைலில் ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணுறாரு பாப்போம். அவர் எந்த மொபைலில் ப்ளே பண்ணுறாருன்னா போக்கோ F3 GT. இந்த மொபைல் தான் கைஸ் அலிஸ்கர் ப்ரோ வச்சிருக்காரு, வெறித்தனமாக ப்ளே பண்ணுறாரு. அதுக்காண்டி நீங்களும் இந்த ஃபோன் வாங்கிட்டீங்கன்னா ப்ரோ எனக்கு ஒன்டாவே உழவு மாடிக்க அப்படின்னு சொல்லாதீங்க. ஆனால் அவர் வச்சிருக்க மொபைல் இந்த மொபைல் தான். ஓகே காய்ஸ், இப்போ என்ன ஃபோனுன்னு பார்த்தாச்சு. இப்போ நம்ம எதுலேருந்து ஆரம்பிக்கலாம்னா கேம் செட்டிங்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். கேம் செட்டிங்ஸில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போனால் ஃபயர் பட்டன் சைஸு. அவர் என்ன ஃபயர் பட்டன் சைஸ் வச்சுருக்காருன்னா 60-61, இதுக்குள்ளே தான் வச்சுருப்பாரு. கரெக்டாக இந்த சைஸ் தான் கரெக்டாக பார்த்துவோங்க. அதை கரெக்டாக எந்த இடத்துல எல்லாமே செட் பண்ணியிருக்காரு நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கவங்க கரெக்டாக இந்த மாதிரி இடத்துல தான் காய்ஸ் அவர் ஃபோன் செட்டிங்ஸ் வச்சுருக்காரு. எல்லாமே வெறித்தனமாக தான் இருக்குது. கரெக்டாக ஒன் டேப் அடிக்கிற மாதிரி எங்கே ஃபயர் பட்டன் வச்சுருக்காருன்னு பார்த்துக்கோங்க. அப்போ வச்சு நம்ம வாங்க ரெண்டாவது சென்சிட்டிவிட்டி என்ன வச்சுருக்கான்னு பார்ப்போம். இந்த மாதிரி சென்சிட்டிவிட்டி தான் காய்ஸ் வச்சுருக்காரு. அதாவது ஜெனரலில் ஃபுல்லாக வச்சுருக்காரு, ரெட் டாட்டும் ஃபுல்லாக வச்சுருக்காரு, 2X ஸ்கோப்பு ஃபுல்லாக வச்சுருக்காரு, 4X ஃபுல்லாக வச்சுருக்காரு. அப்புறம் ஸ்னைப்பர் ஸ்கோப் அதையும் ஃபுல்லாக தான் வச்சுருக்காரு. ஃப்ரீ லுக்கை மட்டும் கொஞ்சம் பாதியில் வச்சுருக்காரு 50. இதுதாங்க அலிஸ்கர் ப்ரோவோட சென்சிட்டிவிட்டி. பார்க்க வெறித்தனமாக தான் வச்சுருக்காரு. நான் இந்த சென்சிட்டிவிட்டி முன்னாடியே நான் சொன்னேன். ஆனால் அலிஸ்கர் ப்ரோவும் இதான் வச்சுருப்பான்னு எனக்கு தெரியாது. சரி ஓகே, நல்லா வச்சுருக்காரு. அப்புறம் கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்களா, இதாங்க அவரோட கண்ட்ரோலில் எல்லாமே பார்த்துக்கோங்க. நான் சொன்ன வரிசையாக போய்கிட்டே இருக்கும், நான் உங்களுக்கு ஃபோட்டோவை கரெக்டாக வச்சுருக்கேன் பாருங்க. இதே கண்ட்ரோலை நீங்களும் மாற்றிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான் அலிஸ்கர் ப்ரோவோட கண்ட்ரோலு. அடுத்து அவ்வளோதான் கைஸ், இவரோட FF செட்டிங்ஸ். இனிமேல் அவர் ஃபோன் செட்டிங்ஸ் தான் மாற்றி வச்சுருக்காரு. சரி வாங்க போய் ஃபோன் செட்டிங்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். கைஸ், இப்போ நம்ம ஃபோன் செட்டிங்ஸ்க்குள்ளே போய்க்கலாம். நின்னுங்க, டிஸ்பிளே வந்துச்சேன். இங்கே செட்டிங்ஸ் இருக்குது பாங்க, செட்டிங்ஸ்க்குள்ளே போய்க்கலாம். போயிட்டு அபவுட் ஃபோனில் வெர்ஷன் இருக்கும் பாங்க, அந்த வெர்ஷனை ஒரு 5 times தட்டுங்க. அப்போ தான் நமக்கு டெவலப்பர் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். டெவலப்பர் ஆப்ஷன் தான் ஓப்பன் ஆகிருக்கும். இப்போ டெவலப்பர் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். நின்னுங்க, டெவலப் சர்ச் பண்ணிக்கிறேன். டெவலப்பர் ஆப்ஷன் வந்துருச்சு பாருங்க. இப்போ அதுக்குள்ளே நம்ம போய்க்கலாம். உள்ளே போயிட்டு இப்போ ஸ்மாலஸ்ட் வித் அப்படின்னு ஒன்று இருக்கும் பாங்க, அந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு தேடுங்க. நீங்கள் நான் தேடிக்கிறேன். கீழே தான் இருக்கும், கண்டிப்பாக மேலே இருக்காது, கீழே தான் இருக்கும். ஸ்க்ரோல் பண்ணிட்டே கீழே போய்க்கலாம். இன்னவரை கண்ணில் மாட்டில் நின்றுங்க, நான் பார்த்துக்கிட்டே வரேன். எங்கடா காணோம் ஏழை பண்ணோமா, கீழே போயிட்டுருக்கு. இங்கே வந்துச்சு பாங்க, ஸ்மாலஸ்ட் வித் அப்படின்னு இருக்கு பாங்க. அதை நான் 392 வச்சுருக்கேன். ஆனால் அலிஸ்கர் ப்ரோ என்ன வச்சுருக்காருன்னா 502 வச்சுருக்காரு.
இதுதாங்க சரீஸ்கர் ப்ரோவோட ஸ்மாலஸ்ட் வித்து 502. ஆனால் நீங்கள் இதை வைக்காதீங்க, ஏன்னா வைக்காதீங்கன்னு நான் யாரை சொல்கிறேன்னா 1GB, 2GB, 3GB நீங்களாம் வைக்காதீங்க. ஒரு 6GB, 8GB அவங்க மட்டும் வைங்க இந்த இது, மற்ற யாரும் வைக்காதீங்க, அப்புறம் உங்கள் ஃபோன் ப்ராப்ளம் ஆயிரும். சரி அப்படியே நம்ம திரும்ப வெளியே வந்துக்கலாம். திரும்ப வந்துட்டு ஃபோர்ஸ் 4X அப்படின்னு இருக்கும் பாருங்க, நின்னுங்க நான் பார்த்துக்கிறேன். கரெக்டாக அதே டெவலப்பர் ஆப்ஷனில் தான் இருக்கும், நல்லா தேடுங்க. இப்போ இங்கே இருக்க பாங்க ஃபோர்ஸ் 4X MSAA அப்படின்னு இருக்க பாங்க, அதை ஆனில் போட்டுருங்க. அது டிசபிள் இருக்கும், எனபிள் ஆகிடுங்க. எனபிள் ஆகிட்டால் வேலை முடிஞ்சு இந்த ரெண்டு செட்டிங்ஸ் மாற்றிட்டு அப்புறம் திரும்ப நம்ம வெளியே போய்க்கலாம். சர்ச் பாக்ஸில் போயிட்டு கீபோர்டு மவுஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். நின்றுங்க நான் சர்ச் பண்ணிக்கிறேன். இங்கே பாங்க கீபோர்டுன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு வந்துருச்சு பாங்க. இந்த கீபோர்டு மவுஸுக்குள்ளே போய்க்கலாம். உள்ளே போய்ட்டு பாயிண்டர் ஸ்பீட் அப்படின்னு இருக்கு பாங்க, அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கலாம். இதுக்குள்ளே போயிட்டு அவர் ஃபுல்லாக வச்சுருக்காது, நீங்களும் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி ஃபுல்லாக தான் வச்சுருக்கேன். சரி வச்சாச்சு, இப்போ அடுத்து நம்ம திரும்ப வெளியே போய்க்கலாம். வெளியே போயிட்டு அடுத்து அப்படியே நம்ம திரும்ப சர்ச் பார்ல போய்க்கலாம். சர்ச் பார்ல போயிட்டு நான் சர்ச் பண்ணுறது சர்ச் பண்ணுங்கள், கேம் தர்போ அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். கேம் தர்போ வந்துருச்சு, அதுக்குள்ளே போயிட்டு திரும்ப கேம் தர்போன்னு உள்ளே இருக்குவாங்க, அதுக்குள்ளே போய்க்கலாம். அதுக்குள்ளே போயிட்டு நம்ம ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வச்சுட்டு மேலே செட்டிங்ஸ் இருக்குவாங்க, அந்த செட்டிங்ஸ்க்குள்ளே போய்க்கலாம். உள்ளே போயிட்டு கரெக்டாக பாருங்க, அடிஷ்னல் செட்டிங்ஸ் அப்படின்னு கீழே இருக்கும், ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா. நின்றுங்க நான் ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். கீழே அடிஷ்னல் செட்டிங்ஸ் இருக்குது பாங்க, அதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போயிட்டு நம்ம ஃப்ரீ ஃபயர் இருக்குது பாங்க, அதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா டச் ரெஸ்பான்ஸ் அதை ஃபுல்லாக வச்சுக்கோங்க, அதுமாதிரி சென்சிட்டிவிட்டி ஃபுல்லாக வச்சுக்கோங்க, மெர்ஜர் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அவ்வளோதான் கைஸ், இந்த செட்டிங்ஸை மட்டும் மாற்றினீங்களா, இதுதான் அடிஷ்கா ப்ரோலாம் மாற்றிருக்காரு. அவர் தான் மாற்றின எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, அவர் பெரிய மொபைல் வச்சுருக்காரு, அதனால் ஸ்மாலஸ்ட் வித் அது அவர் 502 வச்சுருக்காரு. நீங்கள் ஒரு 1GB, 2GB, 3GBலாம் அதெல்லாம் வைக்காதீங்க, உங்கள் ஃபோனே போயிடும். ஸோ அதனால் நீங்கள் என்ன வைக்கிறீங்கன்னா, நீங்களாம் ஒரு 300 அந்த மாதிரி கம்மியாகவே வச்சுக்கோங்க. அவர் 6GB, 8GB அந்த மாதிரி மொபைல் வச்சுருக்கனால அவர் அந்த மாதிரி வச்சுக்கிறாரு. அதேமாதிரி நீங்களும் ஒரு 6GB, 12GB அந்த மாதிரி மொபைல் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் மாற்றிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே நீங்கள் 1GB, 3GBக்குள்ளே இருக்கவங்களாம் மாற்றவே மாற்றாதீங்க, உங்கள் ஃபோன் இருக்க ஃபோனும் போயிடும். அதுதான் கைஸ் நான் என்னோடய கருத்துன்னு நான் சொல்கிறேன். ஓகே கைஸ், அவ்வளோதான். இந்த ஒரு வீடியோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அலிஸ்கா ப்ரோவோட செட்டிங்ஸ் போடு ப்ரோன்ட்டு நான் போட்டுட்டேன். இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு டவுட் வீடியோ வேணும்னாலும் உடனே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கும் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதான் கைஸ், இந்த ஒரு வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். அப்புறம் உங்கள் சப்போர்ட்டு நமக்கு இந்த சேனலுக்கு சப்போர்ட்டே கிடைக்க மாட்டேங்குது, நீங்கள் தான் பார்த்து சப்போர்ட் பண்ணணும், 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி கைஸ், அவ்வளோதான். இந்த ஒரு வீடியோ நான் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆலில் விட்டுருங்க. சரி ஓகே, பை கைஸ், லவ் யூ ஆல்.